திருத்தப்பட்ட சம்பள பட்டியலில் நயன் முதலிடம், எத்தனை கோடின்னு தெரியணுமா? நயன்தாரா, காஜல் அகர்வால், த்ரிஷா உள்ளிட்டோரின் புதிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு நடிகர்கள் நடிகைகள் தங்களுடைய சம்பளத்தை குறைக்குமாறு தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். சில நடிகர்கள் நடிகைகள் தாமாகவே முன்வந்து சம்பளத்தை குறைத்தார்கள். பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படப்பிடிப்புகள் மீண்டும் துவங்கி நடந்து வருகின்றன. இந்நிலையில் தமிழ் திரையுலகின் நடிகைகளுக்கான சம்பள பட்டியலை தயாரிப்பாளர்கள் தயாரித்துள்ளார்களாம். அந்த பட்டியலில் நயன்தாரா தான் முதலிடத்தில் இருக்கிறார். நயன்தாராவுக்கு ₹4 கோடி சம்பளம். அவர் நடிக்கும் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதால் ₹4 கோடி கொடுக்க தயாரிப்பாளர்கள் தயங்குவது இல்லை. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா முதல் முறையாக அம்மனாக நடித்துள்ள முக்குத்தி அம்மன் படம் தீபாவளி ஸ்பெஷலாக வரும் 14ஆம் தேதி ஓடிடியில் வெளியாக இருக்கிறது. படத்தின் ட்ரெய்லரை பார்த்து அனைவரும் அசந்து விட்டனர். இந்த முக்குத்தி அம்மன் மட்டும் தியேட்டர்களில் வெளியானால் பாக்ஸ் ஆபீஸ் குயின் நயன்தாரா தான் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். ஆனால் ஓடிடி தளத்துடன் ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டதால் முக்குத்தி அம்மன் தியேட்டர்களில் வெளியாக வாய்ப்பே இல்லை. சம்பள விஷயத்தில் நயன்தாராவுக்கு அடுத்த இடத்தில் காஜல் அகர்வால் இருக்கிறார். அவருக்கு ₹2 கோடி சம்பளம். த்ரிஷா, தமன்னா ஆகியோர் ₹1.50 கோடியுடன் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். ₹1 கோடி சம்பளத்துடன் ஸ்ருதி ஹாசன் 4வது இடத்தில் இருக்கிறார். கீர்த்தி சுரேஷுக்கு ₹80 லட்சமும், அஞ்சலிக்கு ₹70 லட்சமும், நிவேதா பெத்துராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ₹40 லட்சமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மஞ்சிமா மோகனுக்கு ₹35 லட்சமும், அனுபமா பரமேஸ்வரனுக்கு ₹25 லட்சமும், ஸ்ராதா ஸ்ரீநாத்துக்கு ₹10 லட்சமும் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பள பட்டியல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.